ஸ்ரீ குருபியோ நமக. அன்பான 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய பகுதி இயல் 3 இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி, குறுந்தொகை. குறுந்தொகை என்ற செய்யுள் பகுதியைத்தான் இன்று காண இருக்கின்றோம். இது ஒரு பெண்பார் புலவர் எழுதிய ஒரு பகுதி குறுந்தொகை. வெள்ளி வீதியார் என்ற சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வெள்ளி வீதியார் எழுதிய ஒரு பகுதிதான் இந்த குறுந்தொகை. ஒரு சிறு விளக்கம் கொடுத்துவிட்டு நம்ம நுழைமுன் போய்விடலாம். சங்ககாலம் தொடங்கி தற்காலம் வரைக்கும் உள்ள ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடைபெறக்கூடிய காதல் நிகழ்வுகள். பொதுவாக தலைவனும் தலைவியும் விரும்புவார்கள், அது வீட்டாருக்கு பிடிக்கது இல்லை. பெண் வீட்டார்னாலும் சரி, அது மகன் வீட்டார்னாலும் சரிதான், அந்த இருவருடைய காதலையும் ஏற்றுக்கொள்வது என்பது மிக சிரமமான விஷயங்களில் ஒன்று. தலைவினுடைய பெற்றோர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் தலைவி தலைவனை விரும்புகிறாள் என்று கேட்டால் பெற்றோர், அந்த பெண்ணினுடைய பெற்றோர் வீட்டில் சம்மதிக்க மாட்டார்கள். இது காலங்காலமாக நிகழ்ந்து வரக்கூடிய ஒன்று. அவ்வாறு தலைவி விரும்பிய மணமகனையே, தலைவனையே அவள் மணமகனாக வரும்பொழுது தலைவிக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் சொல்லில் மாழாது. அன்றைய சங்ககாலத்தில் அழகான ஒரு விஷயம் இருந்தது. அதாவது, சங்ககாலத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் அந்த மணமகன் வீட்டார் தான் என்ன செய்யணும்னா, சீறு சினத்தி எல்லாம் வரதட்சணை கொடுத்து தான் பெண்ணை திருமணம் செய்துட்டு போகணும். அந்த மணமகன் எவ்வளவு சீர் கொண்டு வருகின்றான், எவ்வளவு வரதட்சணை கொடுக்கின்றான், பெண்ணுக்கு என்னவெல்லாம் செய்கின்றான் என்பதை பொறுத்து தான் அந்த பெண் வீட்டாரே அந்த மணமகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பார்கள். ஆனால் தற்காலத்தில் அது கிடையாது. தற்காலத்தில் பெண் வீட்டார்கள் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்த்து தான் அந்த மாப்பிள்ளை வீட்டில் திருமணமே நடக்கும். ஆனால் சங்ககாலம் அப்படி இல்லை. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு சங்ககாலத்தில் வாழ்ந்திருப்பார்கள். இங்கும் பார்த்தீங்கன்னா தலைவி தலைவனை விரும்புகின்றாள். ஆனால் அந்த தலைவனை திருமணம் செய்வதற்கு முதலில் வந்து பெற்றோர் சம்மதிக்கவில்லை. தலைவன் எத்தனையோ முறை தூது அனுப்புகின்றான், அந்த தலைவியின் பெற்றோர் உறவினர்கள் சம்மதிக்கவில்லை. இறுதியாக தலைவன் தன்னுடைய உறவினர்களையும் பெரியோர்களையும் அனுப்பி வைக்கின்றான். அதனை பார்த்து, அவன் கொண்டு போன பொருட்களை பார்த்து மகிழ்ந்து அந்த மணமகனுக்கே, அதாவது தலைவி விரும்பிய தலைவனுக்கே திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் தலைவியின் பெற்றோர்கள். வாருங்கள், நுழைமுன் பார்த்து விடலாம். அன்பும் அரணும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும், இருமனம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இருவீட்டார் முனைவதையும் அகத்தின இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் குறுந்தொகை இப்பாடல் வழி காட்சிப்படுத்துகிறது. அழகா சொல்றாங்க பாருங்க. அன்பும் அரணும் விளையும் தான் அழக திருவள்ளுவர் அழகான ஒரு திருக்குறள் சொல்லிட்டு போயிட்டார். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மது. இப்ப திருமண வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரு வண்டி ஓடக்கூடிய ஒரு மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய இரண்டு சக்கரங்களை போன்றது அந்த கணவன் மனைவி வாழ்க்கையானது. அதில் ஒரு சக்கரம் கொஞ்சம் ஒரு பக்கம் விலகினாலும் கண்டிப்பாக வண்டியினுடைய ஓட்டம் சீராக இருக்காது, ஒரே போக்கில் செல்லாது. அதைத்தாங்க முன்னிறுத்துறாங்க. அன்பும் அரணும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும், பொதுவாக அத்தகைய திருமண வாழ்வை தலைவி விரும்புவது இயற்கைதான். இருமனம் இணையும் திருமணத்தை, ரெண்டு மனங்கள் இணையக்கூடிய திருமணத்தை உறுதி செய்ய இருவீட்டார் முனைவதையும், இன்று வரைக்கும் அதனை நடக்குது.
ஒரு திருமண காரியங்கள் சொல்லும் பொழுது இரண்டு, அத பெண் வீட்டாரும் அத மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் இருவரும் சேர்ந்து கலந்து உட்கார்ந்து பேசி முடித்து அந்த திருமண காரியங்களை நடத்துவது என்பது சங்ககாலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் நடந்து வரக்கூடிய நம்முடைய முக்கியமான பண்பாட்டு கலாச்சார நிகழ்வுகளில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அது தாங்க சொல்றாங்க, இருமணம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இரு வீட்டார் முனைவதையும் ரெண்டு வீட்டார்கள் அதனை முனைவதையும் அகத்தின இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் குறுந்தொகை இப்பாடல் வழி காட்சிப்படுத்துகிறது. அதாவது பொதுவாக நமக்கு வந்து எட்டு தொகை நூல்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அது சங்க காலத்தில் தோன்றிய நூல் அல்ல, எட்டு நூல்கள் உண்டு. அதில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, அகநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை என்று சொல்லி எட்டு நூல்களில் வந்து அகம் பற்றிய நூலாக கருதப்படக்கூடிய நூல் தான் நமக்கு குறுந்தொகை. அதில் அகம் என்று சொல்லும் பொழுது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடைபெறக்கூடிய இல்லற நிகழ்வுகளை மாண்புடன் அழகுற எடுத்துரைப்பது தான் நமக்கு இந்த அக இலக்கிய நூலாக கருதப்படக்கூடியது. அதில் ஒரு பகுதி நமக்கு குறுந்தொகை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குறுந்தொகையினுடைய ஒரு சிறு விளக்கம் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு கடந்து போகலாம். இப்போ பார்க்கும் பொழுது குறுந்தொகை குறுந்தொகை சொல்லும் பொழுது அதை பிரித்தோன்னா குறுமை கூட்டல் தொகை. இப்போ குறுகிய பாடல் அடிகளை கொண்ட ஒரு நூல்னாலதான் அது குறுந்தொகை என்று அழைக்கப்படுகின்றது. இல்லை பாடல் அடிவரையறை சொல்லி பார்த்தோம்னா நான்கடி முதல் எட்டடி வரை, நான்கடி முதல் எட்டடி வரை. இவருடைய கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். பொதுவாகவே எட்டு தொகை நூல்களை நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம், அந்த புறநானூற்று பகுதியிலையும் பார்த்தோம். கடவுள் வாழ்த்து பாடியவர் பொதுவாக யாரா இருக்கும், பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த பாடல்ல பார்க்கும் பொழுது குறுந்தொகையில மொத்தம் 401 பாடல்கள் காணப்படுகின்றன. ஆனா இது எது நீங்களாகனா கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக 401 பாடல்கள் உண்டு. அப்ப மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கலானா 402 பாடல்கள் உண்டு. கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தோன்னா 402 பாடல்கள் நமக்கு உண்டு. படுத்த சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு விஷயம், புதிய விஷயம் நம்ம சொல்லி பார்த்தோம்னா இது நமக்கு தெரிந்தது அகவற்பாக்களால் ஆனது. அகவற்பாக்கள்னா நமக்கு என்னன்னா ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. அதை ஏற்கனவே நான் விளக்கிட்டேன். ஆசிரியப்பான்னு சொல்லும் பொழுது ஈற்றடியினுடைய ஈற்று சீர்னுடைய ஈற்றெழுத்து வந்து ஏகாரத்தில் முடியும். அதோட இன்னொரு குறிப்பு சொல்லி பார்க்கும் பொழுது ஈற்ற அயலடி, அதாவது கடைசி அடிக்கு முந்தைய அடி பார்க்கும் பொழுது நான்கு சீர்களாக அமைந்து காணப்படும். நமக்கு வந்து ஈற்ற அயலடி நான்கு சீர்களாகவும், அதாவது ஈற்ற அயலடி மூன்று சீராகவும், மற்ற அடிகள் அதாவது கடைசி அடிக்கு முந்தைய அடி மூன்று சீராக இருக்கும், மற்ற அடிகள் எல்லாம் நான்கு சீர்களாக காணப்படக்கூடியது. நமக்கு என்ன சொல்றோம்னா அது ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாக கருதப்படக்கூடியதாக சொல்லக்கூடியது. இப்போ இங்கே பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய நம்ம பொதுவாக குறுந்தொகை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த குறுகிய பாடலடிகளை உடைய நூல் நம்ம சொல்லிட்டோம். அதில் இருக்கக்கூடிய பாடல்களை தொகுத்தவர் சொல்லி பார்த்தோம்னா பூரிக்கோ அவர்கள். ஆனால் இதில் தொகுப்பித்தவர் பெயர் நமக்கு என்ன செய்யல, கிடைக்கல. தொகுப்பித்தவர் பெயர் நமக்கு என்ன கிடைக்கல. நமக்கு பாடல் பகுதியில் பாடல் எழுதுனது யாருன்னா வெள்ளி வீதியார். இவங்க ஒரு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடியவர். இப்போ இவ்வாறாக என்ன செய்திருக்கிறாங்கன்னா அதனுடைய கருத்துக்களை என்ன செய்திருக்கிறாங்கன்னா குறுந்தொகையின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார்கள். இப்போ பொதுவாகவே நமக்கு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எட்டு தொகை நூல்களில் வந்து எட்டு நூல்கள் உண்டு. அதில் நற்றிணை, குறுந்தொகை,
ஐங்குறுநூறு அகநானூறு கலித்தொகை இந்த ஐந்தும் அகம்பெற்றிய நூலாக கருதப்படக்கூடியது. அடுத்தது வந்து பதிற்றுப்பத்து புறநானூறு வந்து புறம்பெற்றிய நூலாக கருதப்படக்கூடியது. கடைசி இருக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து பரிபாடல் மட்டும் எனது அகம்புற பாடல்களாக அகம்பாதியும் புறம்பாதியுமாக அமைந்து காணப்படக்கூடிய ஒரு வகையை சார்ந்த நூலாக கருதப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னா சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் சங்ககால நூல்கள், அல்ல பத்து பாட்டு எட்டு தொகையும் சங்ககால நூல்களாக கருதப்படக்கூடியது, அல்ல எட்டு தொகைகளில் ஒரு நூலாக கருதப்படக்கூடியது நமக்கு குறுந்தொகை. இந்த குறுந்தொகையினுடைய விளக்கம் நமக்கு நோட்ஸ் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. குறுந்தொகை நம்ம பகுதி பார்க்கக்கூடியது. இந்த குறுந்தொகையில் பார்க்கும் பொழுது குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்தினை சார்ந்த 401 பாடல்களை கொண்டது. அந்த கடவுள் வாழ்த்து பாடலையும் சேர்த்தோம்னா 402 பாடல்களை கொண்டு அது காணப்படும். அடுத்து பாருங்க, நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுகிறது. முக்கியமாக இதில் கருதப்படக்கூடிய கருத்து என்று சொல்லும் பார்க்கும் பொழுது இது என்ன சொல்லலாம், நல்ல குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை என்று சொல்லப்படக்கூடியது. நல்ல குறுந்தொகை நற்றினை அந்த பாடல் வரிகள் கொடுக்கும்போது நற்றினை நல்ல குறுந்தொகை என்று தான் அந்த பாடலை நமக்கு இருக்கும். அந்த எட்டு தொகை குறிக்கக்கூடிய பாடல் வரிகள் அது. அடுத்து பார்க்கலாம், உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல். இது நமக்கு அழகாக நமக்கு ஒரு மதிப்பெண் கேள்விக்கு கேட்கலாம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல். அந்த உரையாசிரியர்கள் பொதுவாக ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு உரையாசிரியர்கள் இருப்பார்கள். அந்த உரையாசிரியர்கள் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல்னா அது நமக்கு குறுந்தொகையில் தான் நமக்கு நினைச்சாங்க மேற்கோள் காட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. அடுத்து சொல்லி பார்க்கும் பொழுது, இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படக்கூடியது. அப்போ முதலில் தொகுக்கப்பட்ட ஒரு தொகை, அந்த குறுந்தொகை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த தொகை நூலாக முதல் முதல்ல கருதப்பட்ட நூல் என்று சொல்லி பார்க்கும்போது அது குறுந்தொகை தான். தொகுத்தவர் பூரிக்கோ, அதனை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ, இல்லை கடல் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார், இப்பாடலை இயற்றியவர் வெள்ளி வீதியார். அந்த வெள்ளி வீதியார் யாருன்னா ஒரு சங்ககால ஆசிரியர் வெள்ளி வீதியார் அவர்கள். இந்த குறுந்தொகை பாடலை எழுதிய வெள்ளி வீதியார் அவர்கள், வெள்ளி வீதியார் சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடியவர். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் இவரால் இயற்றப்பட்டவை. அப்போ இவரால் பாடப்பட்டவை சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சங்க பாடல்கள் 13 பாடல்கள் நமக்கு வந்து இவரால் பாடப்பட்டவையாக கருதப்படுகிறது. கவனிச்சுக்கோங்க, ஆசிரியர் வெள்ளி வீதியார் 13 பாடல்கள் இவரால் பாடப்பட்டவை. வெள்ளி வீதியார் சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவராக கருதப்படக்கூடியவர். இவர் இயற்றிய மொத்த 13 பாடல்கள், சங்க தொகை நூல்களில் 13 பாடல்கள் இவரால் இயற்றப்பட்டவையாக கருதப்படுகிறது. நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இன்னைக்கு ஒரு அந்த பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரு திணை வந்து குறிஞ்சி திணை. அந்த துறையினுடைய விளக்கமும் நம்ம பார்க்க போகின்றோம். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த பழைய பாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த எட்டு தொகை நூல்களில் முக்கியமாக கருதப்படக்கூடிய திணைத்துறை நம்ம முக்கியமாக கருதப்படக்கூடியது. இந்த 4 மதிப்பெண்க்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக அமைந்து காணப்படும் திணை வந்து குறிஞ்சி திணையில் இடம்பெற்றுள்ளது. அப்போ குறிஞ்சி திணை பற்றி ஒரு சிறு குறிப்புகள் நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாம். இங்கே கவனிச்சுக்காங்க, திணை குறிஞ்சி அவருடைய முதற் பொருள், குறிஞ்சினுடைய முதற் பொருள் நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடம். அடுத்தது பெரும்பொழுது வந்து கூதிர்காலம் முன்பணி காலம், ரெண்டு விதமான காலங்களும் அங்கே இருக்கு. குதிர்காலம்னா நம்ம குளிர்காலம் சொல்லுவாங்க, முன்பணினா அந்த பனி விழுவதற்கான முன்பணி காலம். அடுத்து சிறுபொழுது வந்து நம்ம பார்க்கும் பொழுது யாமம், சிறுபொழுதுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா யாமம். அடுத்து என்ன கொடுக்குறாங்க பாருங்க, கருப்பொருள்கள், தெய்வம் அங்கே யாருன்னா முருகப்பெருமான், தெய்வம் அங்கே யாரு முருகப்பெருமான். மக்கள் வந்து யாருன்னா குறவர் குரத்தியர், மலையில் வாழக்கூடிய மக்களுடைய பெயர் குறவர் குரத்தியர். அடுத்த பறவை வந்து அங்கே வாழக்கூடிய பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிளி மயில் அங்கே வாழக்கூடிய பறவைகள். அடுத்த விலங்கு என்னென்னா புலி யானை சிங்கம், இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து 4 மதிப்பெண் கேள்விக்கு இருக்குது. அடுத்த பூ வந்து இங்கே குறிஞ்சி பூ, காந்தள் பூ, ரெண்டு விதமான பூக்கள் அங்கே மலரக்கூடியது. அடுத்த உணவு வந்து திணை மலையினல், இதெல்லாம் அங்கே சாப்பிடக்கூடிய உணவாக கருதப்படக்கூடியது. அடுத்து நம்ம சொல்லி பார்க்கும்போது இங்கே நமக்கு இதில் இன்னொரு விஷயம் நம்ம கொடுக்கலாம். இங்கே நம்ம பண் நம்ம ஒரு இதில் நம்ம இன்னும் நம்ம சில விஷயங்கள் அங்கே கொண்டு வரலாம். பண் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா குறிஞ்சி பண், குறிஞ்சி பண் சொல்லலாம். யாழ் என்ன சொல்லலாம்னா குறிஞ்சி யாழ்.
இது நம்ம சேர்த்துக்கலாம், இது நமக்கு ரொம்ப எளிமையானது. பரிசீலனம் எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ கவனிச்சுக்கோங்க, தெய்வம் முருகன், மக்கள் குறவர் குரத்தியர், பறவை கிளி மயில், விலங்கு புலி யானை சிங்கம், பூ குறிஞ்சிப்பூ காந்தல் பூ அது மலர், அடுத்த உணவு வந்து திணை மலைநெல். அந்த திணை மலையில விளையக்கூடிய மலைநெல் அரிசின்னு சொல்லுவார்கள், திணை வகைகள் அதையும் அவங்க சாப்பிடுறாங்க. பண் வந்து குறிஞ்சி பண், யாழ் வந்து குறிஞ்சி யாழ். அடுத்தது பகுதி பார்க்கும் பொழுது உரி பொருள் வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். இங்க நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக பார்க்கும் பொழுது புணர்தலும் உரிப்பொருள் வந்து புணர்தல் தான். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் நமக்கு வந்து உரிப்பொருளாக இருக்கக்கூடியது. சான்றுங்க பார்க்கும்போது நம்ம புத்தகத்துடைய ஒரு பாடல் தான் அங்கே சான்றாக கொடுக்கப்பட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னா, அம்மா வாழி தோழி நம்மோர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலுடைய கருத்தை நம்ம படித்த பிறகு, பாடல் படித்து கருத்தை படித்த பிறகு நம்முடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ நமக்கு உரிப்பொருள் நமக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், இல்லை சான்று பாடல் இதனுடைய விளக்கம் பார்த்து நமக்கு அதனுடைய பொருத்தமும் நமக்கு அங்கே என்ன சொல்லணுங்கிறத நம்ம வந்து பாடலுடைய கருத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு நான் அதை விளக்கி நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து துறை வந்து இங்கே என்ன துறை சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கலாம். தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வர விடுப்ப தன் தமர் மறுப்பரோ மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நமர் ஏற்றுக்கொண்டனர், நீ கவலை ஒளிவாயாக என்று தோழி கூறியது. இங்க தோழி வந்து தலைவிக்கு கூறியது போல் அமைந்த ஒரு பாடல் பகுதி நமக்கு இந்த குறுந்தொகை பாடல். அதாவது தலைவனும் தலைவியும் காதல் கொள்கின்றனர். தலைவன் பெண் கேட்பதற்காக தலைவி வீட்டிற்கு வருகின்றான். தலைவி பயந்து கொண்டே இருக்கின்றாள், அஞ்சு கொண்டே இருக்கின்றாள். ஆகா, தலைவன் வரும்பொழுது நம் வீட்டார் அதை ஏற்க மறுத்து விடுவார்களோ என்று அச்சத்தில் இருக்கின்றாள். இந்த அச்சத்தை, தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அச்சத்தை தோழியிடம் தெரிவிக்கின்றாள். தோழியும் கவலைப்படாதே, தலைவனை ஏற்றுக்கொண்டார்கள் நம்மவர்கள் என்று சொல்லி நல்ல செய்தியை தெரிவிக்கின்றாள். இந்த பகுதி தான் நமக்கு துறையில இடம்பெற்றுள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி துறை விளக்கம். என்ன துறையில விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. தலைவன் தலைவியை மனம் பிடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான். தலைவி அப்போது எங்கே, தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள். இதுதான் அதனுடைய விளக்கம். அதுதான், அதாவது தலைவன் தலைவியை மனம் பிடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான். இப்ப தலைவன் என்ன செய்யறான்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்லாம் சான்றோர்கள்லாம் என்னச்சா அனுப்பி வைக்கிறான், சும்மா அனுப்பல. அங்க பெரிய என்னச்சா பரிசு பொருட்களோடு தான் கொண்டு வந்து இறக்குறான் அங்க தலைவி வீட்டில். அப்ப அந்த தலைவி வீட்டுல அந்த பொருட்கள்லாம் பாக்குறாங்க. தலைவன் ஆகா நல்லபடியா அந்த மகளை வைத்து காப்பாற்றுவான் என்று மகிழ்ந்து அவர்களும் என்ன செய்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கின்றனர். அந்த விஷயத்தை தான் தலைவி என்ன சொல்றானா, அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள். இந்த செய்தியை தெரிவிக்கக்கூடியதை நமக்கு இந்த துறை பகுதியாக இங்கு நமக்கு காணப்படுகிறது. அப்ப இன்று நம்ம பார்த்தது பார்த்தோம்னா, குறுந்தொகை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நுழையும் முன் எவ்வாறு தலைவியை மனம் பேசுவதற்கு தலைவன் வருகின்றான் தலைவி வீட்டிற்கு, அப்பொழுது தலைவியானவள் ஆகா தலைவனை ஏற்றுக்கொள்வார்களோ நம் வீட்டார் என்று சொல்லி கலங்குகின்றாள். இந்த பகுதியை பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் குறுந்தொகை பகுதி. இதில் இருக்கக்கூடிய திணை குறிஞ்சி திணை இதனுடைய விளக்கமும் பார்த்தோம். நம்ம அடுத்த பகுதியில் நம்ம என்ன செய்யலாம், அந்த பாடலுடைய விளக்கம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, எமது ஆன்லைன் பாடங்களை நீங்கள் தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். எங்களது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.